ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஜி இந்த லொக்கேஷன் பேர் என்ன ஜி? தெரியல சாரி, இந்த லொக்கேஷன் பேர் தெரில. ஒரு ஊட்டிலேருந்து கூடலூர் வர வழியில் ரைட் சைடு ஒரு ரோடு போகுது, அதுக்குள்ளே வந்து தான் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு தமிழ் ஆல்பம் சாங் ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஷூட்டு, அதனால் இன்றைக்கி ஒரு விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி விளாக் எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி யார் ஆக்ட் பண்ண போகிறா அப்படின்னா, நிதிஷ். இவங்க கூட பண்ணுறது, நான் வந்து எத்தனாவது சாங்கு நிதிஷ், நாலாவது சாங் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபீமேல் லீடு சாங், இதில் இம்பார்ட்டண்ட் ரோலில் வந்து சந்தியா நடிக்கிறாங்க. நேற்று நான் பார்த்துட்டேன், ஓகே, ஆக்டிங்கு ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒர்க் என்னன்னா, ஷூட் மட்டும்தான், டைரக்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. டைரக்ஷன்லாம் நிதிஷ் பார்த்துப்பார். ஸோ நீங்கள் வீடியோ போய் பார்க்குறதா இருந்தால், யூடியூப் நேம்னா நிதிஷிவா அப்படின்ற பேஜில் பார்த்துக்கலாம். அதில் நாங்கள் எடுத்த சாங்ஸ் எல்லாம் இருக்கும், 4 சாங் தமிழ் சாங் இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற சாங்கும் அதே தான், இன்னும் கொஞ்ச நாளாக ரிலீஸ் ஆக போகுது. எடிட்டிங்கு டைரக்ஷனு எல்லாம் இவர் தான், விஷுவல் மட்டும்தான் எந்த லிரிக்ஸு டைரக்ஷனு எடிட்டிங்கு எல்லாம் நிதிஷ் தான் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோவை நீங்கள் தாராளமாக பார்த்துட்ருக்கலாம். இன்றைக்கி எடுக்க போகிற ஷூட்டில் மொத்தமாகவே நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஹீரோ, ஹீரோயின், கேமராமேன் நான். ஏன் அப்படின்னா, ஹீரோ கொஞ்சம் ஷை டைப்பு, ஸோ நிறைய பேர் இருந்தால் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். அதனால் யாரையும் கூப்பிட்டு வரல. அதனால் வந்து நம்ம எடுக்கிறதையும் காட்ட முடியாது. அப்படி பசங்க இருந்தாலும் இது ஆல்பம் சாங்கு அப்படின்றதுனால எடுக்கிறத காட்ட முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் லொக்கேஷன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலி ஷூட்டு ஒரு 75% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நிதிஷ் அவங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறோம். 4வது சாங் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, எங்கள் கூட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நிதிஷ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லணுன்னா, ஆள் செம்ம ஃபன்னுங்க. இவர் கூட வந்தானா ஃபன்னு மட்டும்தான் இருக்கும். ஷூட் படி நல்லா வந்துடும், எல்லாமே சூப்பராக வந்துடும், எல்லாமே ஃபன்னு தான். ஃபன்னாக எல்லாமே முடிச்சு தருவோம். இந்த மாதிரி டென்ஷன் அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. கேளுங்க, ஹீரோயின் இருக்காங்க அவங்ககிட்ட, கேளுங்க சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ஹீரோயின் இது இப்போ நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இந்த ஹீரோயினை. நேற்று ஷூட் எடுத்தாச்சு, நான் அந்த லொக்கேஷன் போய் எடுக்க முடியல. ஸோ இவங்கள்ட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். நம்ம ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கு? ஒர்க்குன்ட்டு நான் என்னோடய ஒர்க்கை மட்டும் கேட்கல, அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம். ரொம்ப நல்லா இருக்குது, வியூஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்து இருக்கிறாங்க, நல்லா இருக்குது. அடிப்பொலி. இது கேரளாவில் இருந்து வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து கேரளாவில் இருந்து வந்திருக்காங்க. ஹீரோ வந்து மஞ்சூர்ல இருந்து வந்திருக்காரு. மஞ்சூர் ஹீரோ இவரு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 85% வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒரு 20% மட்டும் இருக்கு. இப்போ டைம் கரெக்டாக 1:15. இன்னும் ஒரு காஸ்டியூம், இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. இந்த காஸ்டியூம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் தான் எடுக்க போகிறோம் ஷூட்டு. பர்மிஷன்லாம் வாங்கலை. அண்ட் என்னென்னா, நேற்று ஒரு ஷூட்டு எடுத்தோம். லொக்கேஷன்லாம் எல்லோரும் ஸ்டேட்டஸ் போட்டப்ப லொக்கேஷன் நல்லாயிருக்கு, எங்கேன்னு கேட்டாங்க. அது ஊட்டி தான். அது ஃபாரஸ்ட் வியூ அப்படின்னு அவலாஞ்சி போகிற ரோட்டில் அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஆனால் வ்ளாக் எடுக்க முடியல, டைமிங் இல்லை. நேற்று பசங்களும் இல்லை, இன்றைக்கும் பசங்க இல்லை. அதுவும் இல்லாமல் நேற்று போன இடம் வந்து ஒரு 3 இடத்துக்கு போயிருந்தோம். நேற்று என்னால் எடுக்க முடியல. ஒரு ஷூட் இருக்குது. இப்போ நான் ஒரு ஷூட் போகிறேன் அப்படின்னா என்னால் வ்ளாக் பண்ணி போட முடியும். ஒரு ஷூட் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷூட் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆ ஆ காட்டுறேன். ஆ, ஒரு ஷூட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு டைம் இருக்கும், வ்ளாக் எடுத்து போட்டுடலாம், லொக்கேஷன்லாம் காட்டலாம். இல்லைன்னா கல்யாணம், இல்லைன்னா பியூபர்ட்டி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் போடலாம். ஒவ்வொரு டேட்டில் வந்து 2-3 ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப ப்ளாக் பண்ண முடியாது. ஏன்னா 3 இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும், 2 இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னால் ப்ளாக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு ஷூட் போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நான் ப்ளாக் போடுவேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் சந்தியா. எல்லோரும் சுகானோ? ஞாபகம் விட ஒரு ஷூட்டிங்க்கு வந்ததானு. பிளேஸே எங்கேனண்டு அடிபோல இல்லை. இது கழிஞ்சிட்டு பின்ன நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போவான்னு அப்டேட் கொடுக்க மறக்காமல் பாருங்கள்.
டாடா. ராஜனி ராஜதா இடுவட்டி ராஜதா ராஜனி ராஜதா. இப்போ நம்ம இந்த லொக்கேஷனில் ஷூட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சாப்பாடு பிரேக், சாப்பிட்டு நாம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். இடுவட்டி ராஜதா வெண்ண குலுக்கி மண்டையலக்கி ஆடிலே கண்ண பின்ன மாடி மக்க கூடிலே இது ஓலங்கத்தா ராஜானி ராஜதா இடுவட்டி ராஜதா ஆ ராஜானி ராஜதா இடுவட்டி ராஜதா. நம்ம சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்க ஷூட் எடுக்க போறோம் அப்படின்னா, இது வந்து நான் படித்த காலேஜ் ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். உள்ளே போய் தான் ஷூட் எடுக்க போகிறோம். உள்ளே போகிறோமா இல்லை 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 வெளியே வெளியே தான் வெளியே தான் ஷூட் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நான் இந்த ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தேன். என்ன படித்தேன், எதுக்கு படித்தேன்னு தெரியாமல் படித்தேன். நல்ல காலேஜ், பட்டு என்ன எடுக்கிறது, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் பாட்டனி டிபார்ட்மெண்ட் எடுத்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற மாதிரி யோசிச்சிருந்தா விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருந்துக்கலாம். பண்ணுங்க அடிக்கிறீங்களே. சரிண்ணா, ஓகேவா, டண்ணா? டன். வெற்றிகரமாக இன்னைக்கு ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்பம் சாங்கு ஷூட்டிங் முடிஞ்சு, இப்போ ஹீரோயினும் சரத்னாவும் டான்ஸ் ஆட போகிறாங்க. ரெடிங்களா ரெண்டு பேரும் ஆடுறக்கு? ஆ, பாட்டு போட்டு விட்டுமா? ம், ஓகே. ஹீரோயின் ரெடினா? நீங்கள் ரெடியா? ஆ, அதுதான் பார்க்குறேன்றேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்று வந்து ரெண்டு லொக்கேஷன் மொத்தமாக, ஒன்று கூடலூர் பரவாயில்ல, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சீக்கிரம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆக போகுது நிதிஷோட சாங். நாலாவது சாங் நானும் நிதிஷும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட இந்த விலாகை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் விலாகில் நெக்ஸ்ட் ஒரு லொக்கேஷன், ஒரு அற்புதமான லொக்கேஷனில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சரத் ஷயாக். நன்றி. சந்தோஷ கொண்டாட்டம் மெட்டாட்டத்தா.